நம்ம சேனலில் காயின் 98ஓட ஸ்டார்ஷிப் என்எஃப்டி பற்றி நான் நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருந்தேன். இந்த ஸ்டார்ஷிப் அப்படிங்கிறது என்எஃப்டி பேஸ்டு லான்ச்பேடு. இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ கூட வந்து மேக் பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் ப்ளேவாக தான் வந்து இருந்தது. இது கட்டாயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், ஏன்னா இது பின்னாடி இருக்க விஷனரி ஐடியாவாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா வந்துருக்குது. வேல்யூவேஷனும் ரொம்ப நல்லா இருக்கனால நான் நிறைய வீடியோஸில் கவர் பண்ணேன். அந்த டைமில் ஒரு என்எஃப்டி வந்து $600-700 இருந்தது. இப்போ $1,400 கிட்டக்கா வந்து ட்ரேட் ஆகுது, 2x பண்ணிருக்கு. அது மேட்டர் இல்லை. இந்த ஸ்டார்ஷிப் லான்ச்பேட் அவங்களோட லான்ச்பேடில் வர ஃபர்ஸ்ட் சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்ஏ வேர்ல்ட் அப்படின்னு. இது வந்து ஒரு கேமிங் ப்ராஜெக்ட். இப்போ இந்த என்எஃப்டி ஹோல்ட் பண்ணுறவங்க எப்படி இந்த சேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ இப்போ இந்த என்எஃப்டி வாங்கி இந்த சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வேர்த்தாக இருக்குமா, ஸ்டார்ஷிப் என்எஃப்டி இன்னும் இந்த ப்ரைஸில் வந்து வேர்த்தா, என்ன வேல்யூவேஷன் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ என்எஃப்டி வாங்கிறதுக்கு என்னால் முடியாது ப்ரோ, அவ்வளோ வந்து அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த எஸ்ஏ வேர்ல்ட் சேலில் எஃப்சிஎஃப்எஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரீ மணி ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆல்ரெடி நீங்கள் என்எஃப்டி வச்சுருந்தீங்கன்னா அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம், மேபி சம் ஆப்பர்ச்சுனிட்டி இது மூலயமா கிடைக்கலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. இந்த ஸ்டார்ஷிப் லான்ச்பேட் பற்றி ஐடியா இல்லைன்னா டாப் அண்டர் வேல்யூ லான்ச்பேட்ஸ்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் மேஜராக ஸ்டார்ஷிப் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ 2 மந்த்ஸ் பிஃபோர் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நிறைய வீடியோஸில் ஸ்டார்ஷிப்போட இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தேன், உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன் இதில் எனக்கு இவ்வளோ கன்விக்ஷன் இருந்ததுன்னா, ஸ்டார்ஷிப் பின்னாடி இருக்கிறது காயின் 98 டீம். நான் கவர் பண்ணும்போது $600-700, விச் இஸ் அரௌண்ட் 6-7 million தான் மார்க்கெட் கேப் இந்த என்எஃப்டிக்கு வந்து இருந்தது. இந்த காயின் 98 டீமோட காயின் வந்து பினான்ஸில் ட்ரேட் ஆகுது. இதோட வேல்யூவேஷன்லாம் 200-300 million பக்கம் வந்துருக்குது. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து கம்ப்ளீட்டாக விக்ஷன், அதாவது டோமோ செயின் முன்னாடி இருந்ததில் அவங்களோட கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட என்எஃப்டி ஏன் இப்போ வரைக்கும் பெருசாக வந்து பம்ப் ஆகாத காரணம் நான் நினைக்கிறது என்னென்னா, இவங்க வந்து ஓப்பன் சீல லிஸ்ட் பண்ணலை. இவங்க வந்து ஒரு எத்தேரியம் செயின்லையோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லையோ இருந்தாங்கன்னா ஆல்ரெடி இந்த என்எஃப்டியோட ப்ரைஸ் $5,000-$10,000 வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. பட் இவங்க வந்து விக்ஷன் செயினையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இது இந்த மாதிரி ஒரு லான்ச் பேடும் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டல் வால்யூமே இது வரைக்கும் வெறும் $1 million தான் வந்து நடந்திருக்குது. ஸோ இது விக்ஷன் செயினில் இருக்கனால தான் இதுக்கு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ட்ராபேக்காக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா விக்ஷன் செயினுக்கு வந்து அவ்வளோ யூசஸ் இல்லை, நிறைய பேர் புதுசாக அதை லேர்ன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். சரி ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு இப்போ வந்து வருவோம். இந்த என்எஃப்டி இங்கேருந்து $20,000-$30,000 ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன் வேல்யூவேஷன்லாம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்செப்ஷன் சொல்கிறேன், எனக்கு அவ்வளோலாம் போகுமா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இந்த இடத்துலேருந்து ஒரு $3,000-$5,000 ஏன் $10,000 போனால் கூட $100 million தான் மார்க்கெட் கேப் வந்து வரும். எனக்கு வந்து இது வந்து ஒரு $6,000-$5,000 போனால் போதும், ஒரு எத்தேரியமே இது வந்து ஒரு நல்ல த்ரூ அவுட் ப்ளே தான். என்னோட ஐடியா நான் இது வாங்கும்போது என்ன இருந்ததுன்னா ஒரு $5,000-$6,000 போகும் அப்படின்னு. அண்ட் அட் த சேம் டைம் இவங்களோட லான்ச் பேட்ல வரக்கூடிய இது சேல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ எஸ்ஏ வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஹோல்ட் பண்ணும் போது சரோஸ்லாம் ஹேட்ராப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற இருக்கனால இந்த என்எஃப்டி ஹோல்ட் பண்ணியிருந்தேன். வெறும் 10,000 பேரால் தான் நான் ஹோல்ட் பண்ண முடியும். இது ஒரு டோக்கன் மாதிரி இல்லைல்ல, நிறைய பேர் வாங்க அந்த லான்ச் பேட் ஐடியோவில் நடக்கக்கூடிய அந்த இது வந்து டயர் வைஸ் வந்து டோக்கனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக மாற்றிட்டு இருக்க இந்த என்எஃப்டி ஒன்று வச்சிருந்தால் ஒருத்தருக்கு தான் அந்த பெனிஃபிட் வந்து போய் சேரும். சரி ஓகே, இதை பற்றி பேசினது போதும். ஸோ இதுதான் இது பின்னாடி இருக்க ஐடியாலஜி. இப்போ மேபி நீங்கள் வாங்கினீங்கன்னா மேபி இது ஒரு எத்தேரியம் போகலாம், இல்லை $5,000 வந்து போகலாம். அது எப்படி பில் பண்ணுறாங்க பொறுத்து வந்து இருக்குது. இவங்களதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களதில் ஃபுல்லாக 100% அன்லாக் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுல்லாக நான் கோ த்ரூ பண்ணி இந்த வீடியோ வந்து பண்ணிட்டுருக்கேன். எஸ்ஏ வேர்ல்டு பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு சில குறைகள் வந்து இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இந்த லான்ச் பேட் சேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது 200% வர்த்து. ஏன்னா 100% டோக்கன் அன்லாக் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்க போகிற வேல்யூவேஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 55 million வேல்யூவேஷனில் வருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு $100 இது அப்ராக்ஸாக நான் சும்மா சொல்கிறேன், ஃபார் நேம் சேக் வந்து அலோகேஷன் கிடைக்குதுறான்னா அது ஒரு 5x இல்லை 4x கூட போட்டுமே நம்மளுக்கு $400 சும்மா வந்து கிடைக்குதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறனால. ஸோ இதுதான் இது பின்னாடி இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இதில் என்எஃப்டி ஹோல்டர்ஸ் சப்போஸ் உங்களால் இப்போ $1,400 கொடுத்து என்எஃப்டி இப்போ வாங்க முடியாதுன்னா நீங்கள் இதில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட எஃப்சிஎஃப்எஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் சேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் இதில் இருக்கக்கூடிய விஷயம். சரி இப்போ நம்ம 1x எப்படி அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து பார்ப்போம். நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இதுமாதிரி கம்யூனிட்டி சேல் எஸ்ஏ வேர்ல்டுக்கு வந்து பண்ணுற மாதிரி. எஸ்ஏ வேர்ல்டு வந்து இந்த கேம் வந்து 2022 பில்ட் பண்ணது. காயின் பேஸ் வெஞ்சர்ஸ் இருக்காங்க, மெரிட் சர்க்கிள் வந்து இது பின்னாடி இருக்காங்க, பான்தேரா கேபிட்டல் இருக்காங்க, பிக் நேம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 10x கூட வந்து பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இது மிஸ் பண்ணாமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு $150 என்எஃப்டி ஹோல்டர்ஸுக்கு கேரண்டீடாக வந்து கிடைக்குது. அது மேபி
$1,000-$1,500 நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து ஃபிளிப் ஆக வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த ஆர்டிகல் வந்து படிக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிளீனாக கொடுத்துருக்காங்க 100% டிஜி அன்லாக்கு. அப்புறம் ப்ரைஸ் வந்து நம்ம இந்த பார்ட்டிசிபேட் பண்ணும்போது காயின் 98 C98 டோக்கன் வச்சு தான் நம்ம வந்து இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணுறப்போலாம் வந்து இருக்கும். ஃபுல்லாக விக்ஷன் செயினில் தான் வந்து இருக்கும். ஆல்ரெடி என்எஃப்டி ஹோல்டர்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ கேரண்டீடு, ஒயிட் லிஸ்ட், எஃப்சிஎஃப்எஸ்னு மூணு ரவுண்ட் இருக்குது. கேரண்டீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் என்எஃப்டி ஹோல்டர்ஸ், ஸ்டார்ஷிப் என்எஃப்டி ஹோல்டர்ஸ். ஒயிட் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா $50 அவங்களுக்கு, நம்மளுக்கு $150 மேக்ஸிமம். ஒயிட் லிஸ்ட் யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ்க்கு, அதுக்கும் ஸ்டார்ஷிப்க்கும் சம்மந்தம் இல்லை. எஃப்சிஎஃப்எஸ் வந்து யார் வேணால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மீதி இருக்க டோக்கன்ஸ் வந்து டக்குன்னு வந்து அன் பண்ணிக்கலாம். இந்த சேல் எப்போ நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடுக்கும் ஒயிட் லிஸ்ட்டுக்கும் 10th ஏப்ரல்லேருந்து வந்து நடக்குது. 10th ஏப்ரல் இந்த பர்டிகுலர் யூடிசி டைம், அதாவது நம்ம ஊர் டைமில் ஒரு 6:30 வந்து வரும். அதில் இருந்து 12th வரைக்கும் வந்து இந்த கேரண்டீடுக்கும் ஒயிட் லிஸ்ட்டுக்கும் வந்து சேல் நடக்குது. இதே நம்ம எஃப்சிஎஃப்எஸ்க்கு வந்து பார்த்தோம்னா அதே 10th தான், பட் நம்ம ஊர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 போல் ஆரம்பித்து 12th வந்து முடியுது. பட் இது நம்மளுக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங் டைம்லேயே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட பாருங்க நம்மளோட டியூ டெலிஜென்ஸ் வாங்குறதுலாம். சரி, இதுக்கு மெயினாக நம்ம வந்து கேவைசி பண்ணணும், அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினே வந்து. சரி, கேவைசி பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர், ஒன் ஐடி அப்படின்னு ஒரு இதோட இவங்க வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இங்கே காயின் 98 டோக்கன் வச்சிருக்க அந்த வேலெட்டுக்கு வந்து நீங்கள் கேவைசி பண்ணுற போல இருக்கும். மூணு என்எஃப்டி வச்சுருந்தீங்கன்னா, இல்லை நான் மூணு வச்சுருக்கேன், நீங்கள் நாலு வச்சுருந்தீங்களாலும் அஞ்சு வச்சிருந்தாலும் ஒவ்வொரு வேலெட்டில் ஒவ்வொன்று போட்டுட்டு ஒவ்வொன்றுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள வச்சு கேவைசி பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள் சேலை வந்து. சரி, இப்போ கேவைசிக்கு நம்ம இந்தியாவில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இல்லை, பட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்லேயே கூட ஒன் ஐடி அப்படின்னு இருக்கும். காயின் 98 வேலெட்டில் தான் கேவைசி பண்ண முடியும். காயின் 98 வேலெட் மொபைலாக இருக்கும், டெஸ்க்டாப்பாக இருக்கும், ரெண்டுத்துலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஒன் ஐடி அப்படின்னு வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் வெப்சைட்டில் இருக்கீங்கன்னா docs.180 ஐடி, நான் வேணால் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் டு அப்டெயின் ஒன் ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். உள்ளே போனோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இஎன்எஸ் இந்த டொமைன்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் பேர் வச்சு இல்லை ஏதாவது வச்சு இப்போ அஜித் அப்படின்னு நான் வந்து போடுறேன்னா சர்ச் வந்து கொடுத்தேன்னா இது வந்து வாங்குற மாதிரி இருக்கும். கேவைசி பண்ணுறது கட்டாயம் இது வாங்கணும். இந்த அஜித் அப்படிங்கிற நேம்னால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதே பாருங்களேன், சிகேடி அஜித்னு போடுறேன், இன்னும் சீப்பாகவே வந்து வரும். ஸோ $0, $1, $2 கூட உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் கேவைசி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு வாங்கியே வந்து காட்டுறேன். சரி, நான் இப்போ இந்த சிகேடி அஜித் .C98 இருந்து இருக்கா இந்த ஆடட் கார்ட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு வந்து இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த இது வாங்கிட்டோடனே நீங்கள் ஒரு 3 அட்டம்ப்ட்குள்ளே வந்து பண்ணிடணுமா, இல்லைனா அகெயின் வாங்குற போல் வந்து இருக்குமா, அதை நீங்கள் பார்த்து கவனமாக வந்து பண்ணுங்கள். சரி, C98 வந்து $1 வந்து வேணுமா, நான் டக்குனு இப்போ பேன்கேக் ஷாப்பில் வாங்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். C98 வந்து வாங்கியாச்சு, வேலெட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஃபோனில் இன்னும் ஈஸி தான், ஃபோனில் நீங்கள் ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே, சப்போஸ் புரியலன்னா நான் டெஸ்க்டாப்பில் பண்ணுறத பார்த்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்துருச்சா, அப்ரூவ் வந்து கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்ததும் இது வந்து பாப்பப் ஆகுது. மறக்காமல் நீங்கள் இது ஒரு வேலெட்டுக்கு ஒன்று கேவைசி பண்ணுறதுக்கு முன்னாடியே என்எஃப்டிஸ் வந்து வேறு வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த என்எஃப்டி கேவைசி ஆகுதுன்னு கூட வந்து தெரியாது. ஸோ அதனால் கேவைசி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்எஃப்டி மட்டும் ஒரு வேலெட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இதிலே வந்து ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது வந்து வாங்கி முடிச்சிட்டோன்னே நெக்ஸ்ட்டு இதுக்கு கேவைசி வந்து பண்ணணும். அதுக்கடுத்து தான் இந்த நேஷ்னாலிட்டி, அப்புறம் இந்த இதுவெல்லாம் பேமெண்ட் இன்ஃபோ முடிஞ்சோடனே இந்த கேவைசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணணும். அந்த பேமெண்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அந்த டொமைன் வந்து வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கேவைசிக்கும் நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ அதனால் டொமைன்லாம் காஸ்ட்லியே வாங்காதீங்க. ஏன்னா நான் $1 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். கேவைசிக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $8 பக்கமாக வந்து ஸ்பெண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணோன்னா உங்களோட ஓன் அந்த இதுவுக்கே வந்து போயிடுங்க. கேவைசி ஐடின்னு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு வேலெட்டில் நீங்கள் ஒரு இது வந்து வாங்கி வச்சுருப்பீங்கள்ல, இப்போ சிகேடி அஜித் C98 இருக்கா, அதுக்கு வந்து நான் இப்போ கேவைசி பண்ணணும். கேவைசி பண்ணுறதுக்கு ஒரு $8 பக்கம் ஆகும், ஒரு 20 C98. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா C98 வாங்கி வச்சுருக்கேன். அப்ரூவ் அப்புன்னு கொடுத்துட்டு 20 C98 வந்து அப்ரூவ் வந்து கொடுக்கணும். இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. நீங்கள் ஒரு வாட்டி தான் இந்த கேவைசி பண்ண போகிறீங்க. இந்த ஒரு சேல்லையே நீங்கள் ஈஸியாக ஓரளவுக்கு நீங்கள் பேக் பண்ணிடலாம். உங்களோட எண்ட் ஆஃப் த டே உங்களோட இஷ்டம் தான். இது வந்து ஃப்ரீ மணி ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறனால நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்ரூவ் அப்ரூவ் வந்து கொடுத்து நான் வந்து பண்ணிக்கிறேன். அப்ரூவ் கொடுத்தாச்சு, ஸ்டார்ட் பேமெண்ட்னு கேட்குது. ஸோ கண்டினியூ கேவைசி, பேமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி.
பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் இல்லைனா இந்த நேஷனல் ஐடி ஆதார் வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து கேவைசி வந்து முடிச்சிட்டோம் கைஸ், 24 hours வந்து நம்மளுக்கு மெயிலில் வந்து இன்டிமேட் ஆகிடும். ஜஸ்ட் நம்மளோட பாஸ்போர்ட் இல்லைனா ஆதார் வந்து இது ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் வந்து பண்ணுறோம். சினாப்ஸ் மூலயமா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி முடிச்சாச்சு, இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நீங்கள் 3 attemptல முடிச்சிருங்க, இல்லைனா மறுபடியும் பே பண்ணி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது ஏன் அப்படின்னு தெரியல, ரொம்ப மோசமாக தான் வந்துருக்குது. ஸ்டில் வி காட் டு டூ திஸ் ஃபார் மணி. இதுதான் கைஸ் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக. இதுக்கடுத்து இவங்க சேல் இது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கட்டாயம் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்விட்டர்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதேமாதிரி அப்டேட்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த ப்ராடக்டோட அப்டேட்டோ இல்லை ஏதாவது காயினோட அப்டேட் வேணும்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக தனது ஒன்றில் தினசிக்கிறீங்க. பை பை.